Welcome to Shayona's cooking. நான் இன்றைக்கு உங்களுக்கு கருவேப்பமிலை சம்பல் அரைச்சி காட்ட போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பமிலை ஒரு டிஷ்ஷில் கருவேப்பமிலை எடுத்து நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்படி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கருவேப்பமிலையை எடுங்கோ, எடுத்து கழுவி எடுங்கோ ரெண்டு மூணு தரம். அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். மூன்று பச்சை மிளகாய், உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுங்கோ. இது வந்து பாதி லெமன் எடுத்துருக்கிறேன், பார்த்து விடணும் லெமன் புளிக்கேற்ற மாதிரி. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து அரை கேக்குள்ள உப்பு போட்டு அரைக்கணும். நான் இப்போ உப்பு போட்டு இதை அரைச்செடுத்து போட்டு எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ எடுத்து வச்சுருந்த கருவேப்பமிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, லெமன் எல்லாம் போட்டு இதை அரைச்செடுத்து வச்சுக்கிறேன். இப்படி நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் பூ எல்லாம் அரைகிற மாதிரி அரைச்செடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நான் தாளிச்சு போட போகிறேன் இந்த கருவேப்பமிலை சம்பலுக்கு. இப்போ இந்த அரைச்செடுத்த கருவேப்பமிலை சம்பலுக்கு நான் தாளிக்க போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு பேன் வச்சுருக்கிறேன். பேனில் நல்லெண்ணெய்லாம் தாளிக்க போகிறேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு போட போகிறேன். நிறைய போட தேவையில்லை, கொஞ்சம் பண்ணுறதால 1/2 டீஸ்பூன் கடுகு. வடித்த உடனே 2-3 உளுத்தம்பருப்பு அது போட்டோடனே 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களோட உரப்பு கேட்ட மாதிரி காஞ்ச மிளகாயை போடுங்க. போட்டுட்டு கருவேப்பமிலை 4-5 கருவேப்பமிலை எடுத்துருக்குறேன். அதையும் திட்டி போட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அடுப்பை ஓ பண்ணுறேன். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் பதங்க விட்டால் காணும். ஓ பண்ணுறேன். இப்போ இந்த கருவேப்பமிலை சம்பலுக்கு தாளிசத்தை வந்து சூட்டோடையே நான் விடுறேன். இதுக்கு விரும்பினா 2-3 சின்ன வெங்காயம் போட போகிறீங்கன்னாலும் போட்டு தாளியுங்க, பிரச்சனை இல்லை. இப்படி நோமலாக தாளித்தாலும், சின்ன வெங்காயம் தான் போட்டு அரைச்சதுன்றதால இப்படி நோமலாக தாளித்தாலும் ஓகே தான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு புளி எல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஈஸியாக கருவேப்பமிலை இருந்தால் இப்படி ஒரு சம்பல் செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ எல்லாம் போட்டு